இலங்கையில் வந்து இது மாதிரி வந்துட்டு பொருளாதார பின்னடைவு நடந்தது வந்து இது புதுசு இல்லை, இது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு, இந்த இந்த பொருளாதார பின்னடைவு வந்து பெரிய விஷயமா மாறி இருக்கு, போராட்டமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னா முக்கிய காரணமாக நீங்கள் எதை, அங்கே இருக்கிற ஒரு குடிமகனாக நீங்கள் எதை சொல்ல விரும்புவீங்க? தவறான பொருளாதார கொள்கையும் தாண்டி இல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயம் ஊழல். ஊழல் வந்து ஆட்சியில வந்து இருக்கலாம், ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்சியா இருக்க கூடாது. ஆனா அந்த அளவுக்கு வந்து இவங்க இவர்களுடைய ஊழல் வந்து இப்ப ஒரு அண்மை காலமாக வந்து அதிகமாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இவங்களுடைய சொத்துக்களுடைய விபரம், இலங்கையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள், அமெரிக்காவில் இவர்களுடைய சொத்துக்கள், அமெரிக்காவிலுடைய காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் கூட இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய ஊழல் வந்து பொதுமக்களுக்கு வெளிவரக்கூடிய ஒரு காரணமாக இருந்தது. அனோனிமஸ் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒரு வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, மகிந்த ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான ஊழல்கள் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நம்ம விவாதிப்பதை தாண்டி ஒரு பெரிய லிஸ்ட் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அப்போ சாதாரண அடித்தட்டு மக்கள், பொதுமக்கள் கூட அதை வந்து ரிவ்யூ பண்றதுக்குரிய சான்சஸ் வந்து கிடைச்சது, எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களும் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, அடுத்த ஊழல் நாங்க அடுத்த பத்தி நாங்க சொல்ல போறோம், இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது, நார்மலா அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள் கூட இது சம்பந்தமாக ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர்களுடைய ஊழல் வந்து வெளியே வர 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 இவர்களுடைய இந்த ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு வந்து இது காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய இந்த கொள்கை, அரசினுடைய பொருளாதார கொள்கையை தாண்டி இன்னொரு கொள்கை வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய கொள்கை, அதாவது எங்களுடைய நாடு வந்து ஒரு பௌத்த நாடு, பௌத்த நாடு அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து எங்களுடைய நாட்டு சிங்களவர்களுக்காக தான் வந்து நாங்க ஆட்சி செய்யறோம், அது மட்டும் இல்லாம சிங்களவர்கள் ஓட் போட்டு தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இனவாதத்தை வைத்து அரசியலை வந்து ஆரம்பிச்சாங்க, இனவாதத்தை வைத்து அரசியலை நடத்தினார்கள். அந்த கொள்கை கூட எதனால வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இனவாதமே இவர்களை வந்து இங்க தோற்கடித்து நடு ரோட்ல வந்து நிறுத்துறதுக்குரிய ஒரு காரணமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு விஷயமும் நிச்சயமா.